வெல்கம் பேக். இப்ப நம்மளோட நிகழ்ச்சிக்கு திருமதி அருணா ராய் மேடம் வந்திருக்காங்க. இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க 40 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட வேலையை விட்டுட்டு தன்னோட வாழ்க்கைய மக்களோட நலனுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அதோட ஆர்டிஐ நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. மேடம், எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இந்த நாட்டுக்கும் நாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் விடுதலை போராட்டத்தோடயே பிறந்து அதோடயே வளர்ந்தவ. சரி, அதனாலதான் என்ன ஊர்ல எல்லாரும் பாட்டின்னு கூப்பிடுவாங்க. அதனால நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல நாம எதுக்கும் கவலைப்படவே கூடாது. நாம எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம், அதோட பயந்தும் போறோம். இவ்வளவு பெரிய நாடு, அதுல இவ்வளவு ஊழல், என்னென்னமோ நடக்குது, இதெல்லாம் எப்படி மாத்துவோன்னு குழம்பி போறோம். ஒவ்வொரு மனிதனாலையும் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். அதுலயும் மகாத்மா காந்தி நமக்காக 3 விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னன்னா, போராட்டம், சேவை, முன்னேற்றம். இது 3 ரொம்ப முக்கியம். சோ நம்ம இளைஞர்களுக்கு ஒண்ணு சேவை மனப்பான்மை, இல்லனா முன்னேறணும்ன்ற துடிப்பு, இல்ல போராடக்கூடிய தைரியம் நிச்சயம் இருக்கும். மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கு, அது ஏற்கனவே இருக்கு. மூணும் சேர்ந்து கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்துல போராடி போராடி நாம சோர்வடைகிறது உண்டு, இல்லனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி சோகம் ஏற்படலாம். அந்த நேரத்துல சேவை பண்ணும்போது எனக்குள்ள ஒரு சக்தி கிடைக்குது. நாங்க எப்படின்னா, நாங்க மத்தவங்களுக்கு சேவை பண்ணும்போது அவங்க எங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா எல்லா சேவைகளையும் நாங்க செஞ்சதுக்கு அப்புறமா சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நாங்களே சொல்லுவோம். பதிலுக்கு அவங்க எங்களுக்கு சேவை செஞ்சுட்டு நீங்களே ஏன் நன்றியும் சொல்றீங்கன்னு வாங்க. நாங்க நீங்க சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம்னு சொல்லுவோம். ஏன்னா சேவை பண்ணும் போது எங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா தூய்மையாயிடும். அரசாங்கத்தோட சிஸ்டமும் சமுதாயத்தோட சிஸ்டமும் பெரிய அளவுல வேறுபடும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரு ஒரு பாகம். அதுல ஒரு பாகத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சா இன்னொரு பாகம் தானா செயல்பட ஆரம்பிக்கும். என் கண்ணு முன்னாடி இருக்கிறது நான் செயல்படுத்துறேன். இது அப்படியே இந்த நாட்டையே மாத்தும், இந்த சிஸ்டமையே மாத்தும். ரொம்ப சரியா சொன்னீங்க. சோ என்னோட நம்பிக்கை என்னன்னா, எனக்கு பின்னாடி வர தலைமுறைகள் தைரியமா இருக்காங்க, அவங்களால செய்ய முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த இளைஞர்கள் இவங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு பாக்குறேன். இவங்கள பார்க்கும் போது என்னால செய்ய முடியாததை இவங்களால செய்ய முடியும்னு நம்புறேன். பிரமாதம். வாவ். Thank you madam. Thank you so much. Thank you. Thank you very much. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேள்வி இதுதான். நம்ம நிகழ்ச்சியில எந்த சட்டத்தை பத்தி நிகில் சார் சொன்னாரோ, பப்ளிக் சர்வீசஸ் கிரீவன்சஸ் ஆக்ட், அதாவது கோரிக்கைகளை நிறைவேற்றும் சட்டம், நம்ம நாட்டில் இதை உடனே அமுல்படுத்தணும். உங்களோட பதில் ஆமான்னு இருந்தா மாற்றத்துக்காக ஓட் பண்ணுங்க. ஓட் ஃபார் சேஞ்ச். உங்களோட மொபைல் ஃபோன்ல வைன்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. 5782704. இந்த எஸ்எம்எஸ்க்கு நீங்க செலவு செய்ய போறது 5 ரூபாய் தான். நீங்க உங்களோட ஆதரவுகளை எங்களுக்கு மிஸ்டு கால் மூலமாகவும் தெரிவிக்கலாம். இதுக்கான டோல் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ கால் நம்பர் 1800-103-2304. உங்களோட எஸ்எம்எஸ் மூலமா எங்களுக்கு எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ, கவர்மெண்ட் டாக்ஸஸ் போக மீதி இருக்கிற மொத்த பணமும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்படும். சொசைட்டி ஃபார் ரூரல் அர்பன் அண்ட் ட்ரைபல் இனிஷியேட்டிவ். இந்த ஆர்கனைசேஷன் வெவ்வேறு விஷயங்களுக்காக 18 மாநிலங்களில் அடிப்படை மாற்றங்களுக்காக போராடி கொண்டிருக்கும் மக்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் உதவி செய்யறாங்க. இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்க மேலும் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டா உங்க ஸ்கிரீன்ல தெரியற பேருக்கு செக் எழுதி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். நீங்க அவங்களோட வெப்சைட் மூலமாகவும் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இதை பத்தின முழு விவரமும் ஆக்சிஸ் பேங்கோட எந்த பிரான்ச்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர ஏர்டெல் மணி மூலமாகவும் நீங்க பணம் அனுப்ப முடியும். இதை பத்தின விவரங்களை இப்ப நீங்க ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த விஷயத்துக்காக 1 கோடி ரூபாய் நன்கொடையா கொடுக்கறாங்க. அது இந்த ஆர்கனைசேஷனுக்கு போய் சேரும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயதேயோட ஃபிலான்த்ரபி பார்ட்னர், அதாவது எல்லா விதத்திலையும் அவங்க உதவி செய்வாங்க. எங்களோட வெப்சைட் www.sathyamevajayathe.inக்கு வாங்க. இன்னைக்கு ஷோவை பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கதை சொன்னேன், முடிவிலையும் நான் ஒரு கதை சொல்ல விரும்புறேன். ஒருத்தர் பனாரஸ் போய் சேர்ந்தாரு. ஸ்டேஷன்ல இறங்கின உடனே அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். மாமா மாமான்னு சொல்லி பட்டுன்னு அவரோட காலில் விழுந்துட்டான். அவருக்கு யாருனே தெரியல. நீ யாருன்னு கேட்டாரு. நான் முன்னா, என்ன உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டான். முன்னாவான்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆ முன்னா, என்ன மாமா மறந்துட்டீங்கன்னா. ரொம்ப வருஷம் ஆகுது, அதான் மறந்துட்டீங்கன்னு சொன்னான். நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மாமா கேட்டாரு. நான் இங்க தான் இருக்கேன்னா. அப்படியானாரு. ஆமாண்ணா. மாமாவும் அந்த சின்ன பையன் கூட பனாரஸை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு கம்பெனியாவது கிடைச்சது,
எல்லா கோயிலையும் சுத்தி பார்த்தாங்க. அங்கிருந்து கங்கை நதிக்கரையோரம் வந்தாங்க. மாமா அவங்க கிட்ட குளிக்கலாமான்னு கேட்டாரு. குளிக்கலாம் மாமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு குளிக்காம போவீங்களான்னு கேட்டான். அதுவும் நியாயம்தானே? மாமா கங்கையில முங்கி எழுந்திருச்சாரு. ஹர் ஹர் கங்கை. வெளியில வந்து பார்த்தா அவரோட பொருட்களை காணும், துணியையும் காணும், அந்த பையனையும் காணும். முன்னா முன்னான்னு கத்துறாரு. முன்னா அங்க இருந்தா தானே வருவான். அவர் ஒரு சின்ன டவலோட நின்னாரு. ஏன் சார், நீங்க முன்னாவை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. யார் முன்னான்னு அவர் கேட்டாரு. நான் அவரோட மாமான்னாரு. அவர் எனக்கு புரியலன்ட்டாரு. அட, நான் எவனுக்கு மாமாவோ அவன்தான் முன்னா. பாவம், அப்புறம் வெறும் டவலோட தான் ஊரை சுத்திட்டு இருந்தாரு. ஆனா முன்னா கிடைக்கல. நம்ம நாட்டு மக்கள் அதோட ஓட்டு போடுறவங்களோட நிலைமை இன்னைக்கு அப்படிதாங்க இருக்கு. எலெக்ஷன் வந்துட்டா யாராவது வீட்டுக்கு வருவாங்க, நம்மளோட காலில் வேற விழுவாங்க. என்ன தெரியலையான்னு கேட்பாங்க. நான் தான் எலெக்ஷன்ல நிக்க போறேன், அடுத்த எம்பி நான் தான், என்ன தெரியலையான்னு கேட்பாங்க. நாம ஜனநாயக கங்கைக்குள்ள மூழ்கிடுறோம். வெளியில வந்து பார்க்கும்போது அன்னைக்கு நம்மளோட காலில் விழுந்த அந்த ஆளு உங்களோட ஓட்டை எடுத்துக்கிட்டு மாயமாயிட்டான். ஓட்டு பெட்டியை கூட தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லலாம். பிரச்சனைங்கிற கங்கை கரையில நம்ம டவலை கட்டிக்கிட்டு நிக்கிறோம். எல்லார்கிட்டையும் கேட்கிறோம், சார் வந்து போனானே அவனை நீங்க பாத்தீங்களான்னு. அட, நான் தான் அவருக்கு ஓட்டு போட்டவன், நான் தான் அந்த ஏமாளின்னு சொல்றோம். 5 வருஷம் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஓட்டிக்கிறோம். இதை எழுதினவர் பிரபலமான ஒரு எழுத்தாளர் சரத் ஜோஷி. சுமார் 25 வருஷத்துக்கு முன்னாடி இதை அவர் எழுதினாரு. Friends, eternal vigilance is the price of democracy. ஜனநாயகம், சுதந்திரம், இதெல்லாம் இலவசமா கிடைக்காது. நம்ம விழிப்போட இருக்கணும், கவனமா செயல்படணும், உன்னிப்பா கவனிக்கணும், அதோட நாட்டு நடப்புகள்ல பங்கெடுத்துக்கணும். ஜெய்ஹிந்த், சத்தியமேவ ஜெயதே. தித்தங்க 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 டமுக்கு டப்பாட்டோய், இங்க டமுக்கன் யாரு, டமுக்கு எது பார்த்து சொல்லுங்க டோய். தித்தங்க 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 டமுக்கு டப்பாட்டோய், இங்க டமுக்கன் யாரு, டமுக்கு எது பார்த்து சொல்லுங்க டோய். பட்டத்து ராஜான்னு சொன்னேன் ஆள வந்தவன, 10 11 என நினைச்சேண்டோய். தித்தங்க 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 டமுக்கு டப்பாட்டோய், இங்க டமுக்கன் யாரு, டமுக்கு எது பார்த்து சொல்லுங்க டோய். சேவைக்காக நேக்கா பேசி டேக்கா கொடுத்தான், அவராஜவாக்கி என்னை வெறும் கூஜவாக்கினா, கூஜவாக்கினா, வெறும் கூஜவாக்கினா. ஓ, தன்னை நொந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லடோய், மகிழும் சூட்டி ரசித்து மகிழ்ந்த ஆள நீ தாண்டோய். தித்தங்க 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 டமுக்கு டப்பாட்டோய், இங்க டமுக்கன் யாரு, டமுக்கு எது பார்த்து சொல்லுங்க டோய். தித்தங்க 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 டமுக்கு டப்பாட்டோய், இங்க டமுக்கன் யாரு, டமுக்கு எது பார்த்து சொல்லுங்க டோய். மக்களுக்காக ஆட்சி இது, மக்களால் ஆட்சி இது, மக்களால் ஆட்சி இது, மக்களால் ஆட்சி. அட, டமுக்கனோடு டமுக்கும் சேர்ந்து எல்லாருமே ராஜா, சுதந்திர நாடு நமது, சுதந்திர பூமி நமது. ஓ, அறகுறைய விட்டதெல்லாம் நானே முடிப்பேண்டோய், இனி தலைக்கேறிய போதையோடு அடாதீங்கடோய். தித்தங்க 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 டமுக்கு டப்பாட்டோய், இங்க டமுக்கன் யாரு, டமுக்கு எது பார்த்து சொல்லுங்க டோய். தித்தங்க 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 டமுக்கு டப்பாட்டோய், இங்க டமுக்கன் யாரு, டமுக்கு எது பார்த்து சொல்லுங்க டோய்.